முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சால், ஒரு ஆபீசருக்கு முன்னாடி பியூனி சிரிச்சா மரியாதை குறைச்சால், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமா போதிக்கப்பட்டு வந்து இப்ப சிரிப்பு தன்மை வந்து சிறைப்பட்டு போச்சா நம்ம உடம்புக்குள்ள. அந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேற ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தமே இல்லை, அது ஒரு சாவியா உபயோகப்படுது. ஏற்கனவே இருக்கிற இயல்பு தன்மையை வெளியில கொண்டு வர்றது. அந்த குழந்தை தன்மையோட இருக்கணும், குழந்தை தனம் தான் இருக்கக்கூடாதே தவிர, அந்த குழந்தை தன்மை கடைசி வரைக்கும் நமக்கு நீடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. குழந்தை தன்மை வேற, குழந்தை தனம் வேற. குழந்தை தன்மை பெரிய வயசானா கூட குழந்தை தன்மையோட இருக்கலாம். இப்ப ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளை எழுப்பிச்சான், தட்டி எழுப்பியிருக்கு காலையில. இப்படிய காலம் அம்மா வந்து எழுந்துடா காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுது அப்படின்னு எழுப்பிச்சான். அந்த புள்ள இழுத்து போத்திட்டு, நான் காலேஜுக்கு போக மாட்டேம்மா, எனக்கு போறதுக்கு பிடிக்கலன்னு இருக்கு. அந்த அம்மா விடல, வயசானம்மா நீ எழுப்பே, நீ போய் தாண்டா ஆகணும் அப்படின்னு இருக்கு. அந்த புள்ள எழுந்திரிச்சு உட்காந்து கேட்டிருக்கு, ஏம்மா என்ன வந்து ஏன் இப்படி தொந்தரவு பண்ற, தூங்க விடாம அப்படின்ட்டு இருக்கு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், ஏ நீ வந்து காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்ட்டு இருக்கு. அந்த அம்மா பிள்ளைய கேட்டிருக்கு, நீ காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, ரெண்டு காரணம் சொல்லு. அப்ப அந்த புள்ள சொல்லிச்சான், ஏன் போக மாட்டேன்னா, ஒரு காரணம் அங்க இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல. ரெண்டாவது காரணம், அங்க இருக்கிற வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல, ஆசிரியர்களுக்கும் பிடிக்கல, மாணவர்களும் பிடிக்கல, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டு. ஏய் அதுக்காக நீ வந்து போகாம இருக்கக்கூடாதா, காலேஜுக்கு போய் தான் ஆகணும்னு மறுபடியும் எழுப்புது அந்த அம்மா, வயசான அம்மா. அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அந்த புள்ள கேட்டுதான், என்ன எதுக்கு காலேஜுக்கு போகணும்னு நீ சொல்ற, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்ட்டு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், டே ஏன் சொல்றேன்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 54, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால், அதாவது 54 வயசுலயும் அவர் குழந்தை தன்மையோட இருக்காரு பாருங்க. அவங்க அம்மாவுக்கு அது புள்ளதானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. குழந்தை தனம் இல்ல இது, குழந்தை தனங்கிறது வேற, குழந்தை தன்மைங்கிறது வேற. அந்த குழந்தை தன்மை மாறாம மனுஷன் வாழணும்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. நமக்கு வருகிற நோய் நொடிக்கெல்லாம் அதுதான் காரணம். இப்ப ஹார்ட் அட்டாக் திடீர்னு வர்றதுக்கு அதுதான் காரணம், மன இருக்கம் வரக்கூடாது. குழந்தைய எல்லாரையும் குழந்தைய ஆக்க முடியாது, ஆனா குழந்தை தன்மையை நம்ம வளர்த்துக்கலாம். இந்த 200 தடவை சிரிப்பு தன்மையை இருந்துட்டு இருக்கலாம், எல்லாரையும் குழந்தை ஆக்கிறதுக்கு வழி விஞ்ஞானத்துல இது வரைக்கும் வழி கிடையாது. ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம், ஒரு டாக்டர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சாராம் ஒரு டாக்டர். ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு வயசு குறையும். உடனே ஒரு பாட்டி அம்மா போச்சு, 90 வயசு பாட்டி, எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர் அப்படின்னு வாங்கிட்டு வந்துருக்கு. வாங்கிட்டு வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும்னாரா, மறுநாள் ஒரு 30 வயசு பொண்ணா மாறி இது போயிருக்கு. முத நாள் 90 வயசு பாட்டியா போச்சு, 30 வயசு பொண்ணா மாறி அதே டாக்டர்கிட்ட போச்சு. இடுப்புல ஒரு வயசு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாம கட்டவரில் வாயில வச்சுட்டு உட்காந்துருக்கு, தூக்கிட்டு அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு. போனதும் அந்த டாக்டர்கிட்ட சொன்ன, ஏம்மா வந்திருக்கேன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை டாக்டர், நேற்று உங்ககிட்ட வந்தேன், மாத்திரை கேட்டேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்கள் நான் ஒரு பாட்டில் மாத்திரை வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரையை சேர்த்து சாப்பிட்டேன், அதனால் இப்படி ஆயிட்டம் பாருங்க அப்படின்ட்டு டாக்டர் சொன்னார். இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டது சந்தோஷப்படு, இதுக்கே மறுபடியும் என்ன தேடிட்டு வந்தேன். அப்ப இந்த அம்மா சொல்லிச்சான், என்ன பத்தி பரவாயில்ல டாக்டர், இடுப்புல பாருங்க ஒரு வயசு கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்துல ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரர், இது இப்படியே உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேங்குது, நான் எங்க தூக்கிட்டு போறது, எதையாவது ஒரு மாத்திரையை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர், அப்பதான் நாம பார்த்தேன், அதுக்காக தான் வந்தேன்னு தான். அதாவது இயற்கைக்கு மாறா நம்ம போனோம்னா இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்துடும். அப்புறம் வழியில போகும்போது இடுப்புல ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தா நம்ம கேட்கணும், அந்த அம்மாட்ட, ஏமா இது உன் பிள்ளையா உங்க வீட்டுக்காரரான்னு கேட்கணும், அப்படி குழப்பம் வந்துடும். இயற்கையை மாத்த முடியாது, ஆனா அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம கொண்டு வரலாம். அதுக்காக சொல்லுவாங்க, எந்த துறையில சேர்க்கறது, சிவில் இன்ஜினியர் ஆக்கலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா, அதை வந்து அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை. அப்போ எல்லா துறையும் இருக்கீங்கன்னு அர்த்தம். பையனை எந்த துறையில சேர்க்கறது, அம்மாவுக்கு முடிவு பண்ண முடியல, அப்பாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. உடனே இவர் என்ன பண்ணார், பையனை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனார், ஒரு உளவியல் டாக்டர்கிட்ட போய் சைக்கியாட்ரிஸ்ட் இது மாதிரி என்னம்மா விஷயம்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். ஒன்றும் இல்லை சார், என் பையனை வந்து மேற்கொண்டு படிப்புக்கு சேர்க்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும், சிவில் இன்ஜினியர் தேவலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, எது இவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தாவில் நீங்கள் வந்து ஒரு துறையை சொன்னீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு.
அதுதான் உங்களை மன ரீதியா நீங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு வந்துருக்கு. இது ஒன்றும் கஷ்டம் இல்லம்மா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு தட்டி கொடுத்தார். சின்ன பையன், கொடிய இவனுடைய சுபாவம் என்னங்கிறத நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன், அதுக்கு தகுந்தாப்புல இப்ப இருந்தே சொல்லி கொடுத்து நீங்க பழக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டார். நர்ஸ்ன்னு தான் அந்த அம்மா வந்தது. இந்த பாரு, இது மாதிரி ஒரு மேஜையில ஒரு சுத்தியல் கொண்டு வந்து வை, ஒரு கொரடு கொண்டு வந்து வை, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வந்து வை, இந்த பையனை அப்படி கொண்டு வந்து விடுவோம், இவன் சுத்தியலை போய் தொட்டான்னு எடுத்தான்னா ஆசையா ஏதாவது ஒன்று எடுப்பான். சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருவான், கொரடு எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருவான், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தான்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சிருவோம். இது அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறது சுலபமான வழி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். ரொம்ப ஈஸியாக அந்த நர்ஸு கொண்டு வந்து ஒரு கொரடு, ஒரு சுத்தியல், கொரடு, ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு அப்படி ஒதுங்கி நின்னது. பையனை கொண்டு வந்து விட்டாங்க. பையன் என்ன பண்ணா, நேராக போய் அந்த நர்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டான். உடனே அந்த டாக்டர் சொன்னாராம், இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சிருங்க. அதுதான் அவனுக்கு அவன் சுபாவத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஒருத்தருடைய சின்ன வயசுலயே நம்ம எந்த துறைக்கு கொண்டு போகலாம் என்ன ஏதுங்கிறது, இளம் இளையும் பயிர் முளையில் தெரியும்பாங்கல்ல, சின்ன வயசுலேயே தெரிஞ்சிடும் அது. பெரிய பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம். அவருக்கு சின்ன வயசில் படிக்கும் பொழுது ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார். என்ன கட்டுரைன்னா, விபத்து அப்படின்னு தலைப்பு, விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த சின்ன பையனாக இருக்கும்போது எழுதுனானா, அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட் பெரிய எழுத்தாளரானா. சின்ன வயசுலேயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா, ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம், அதாவது ஒரு 10வது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான். 10வது மாடியில் வெளிப்பக்கமாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான், துரதிருஷ்டவசமாக அந்த வெள்ளை அடித்தவன் கால் தவறி கீழே விழுகிறான் விழுந்துகிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது. அடுத்த வரி, அடுத்தது துரதிருஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகியிருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை, துரதிருஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில விழுந்து செத்து போட்டான். இந்த ஆளு இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆயிட்டாரான், பெரிய இதாகி. அப்படி வந்து சுபாவம் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் யாரா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் அது இந்த நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு, அது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்பந்தப்பட்ட இதாக இருக்கும். ஒரு 3 பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க, ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு 3 துறை பேராசிரியர்கள் போனாங்க. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு ஃபிசிக்ஸ் பேராசிரியர், ஒரு கணக்கு வாத்தியார், 3 பேரும் போனாங்க. கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசிவிட்டு பேசி முடித்ததும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் 3 பேரையும் தங்க வச்சாங்க. நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும், இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், அந்த இவருக்கு அந்த ஃபிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூம், உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டில் நடந்தது, அதனால என்னென்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலேயே வச்சுருக்கிறாங்க. அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல, அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்கவுங்க ரூமில் வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சார் இந்த அந்த இந்த ஆர்கனைசர். அப்போ தான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார். ராத்திரி அந்த 3 பேராசிரியர்களுக்கும் 3 டப்பாவில் உணவு கொடுத்தோம், ஆகாரம், அதை திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம், திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம், எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு இவர் பதறி போய் விடிய விடிய விடிஞ்சதும் ஓடுறாரு விழுந்தடிச்சு. அந்த இந்த வரவேற்ற ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாரா, ரூமை திறந்தா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு, டப்பா திறந்து கிடக்கு, சாப்பிட்ருக்காரு, சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் போய் தட்டி எழுப்பி, எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடித்தான் திறந்துட்டுது, அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி சாப்பிட்டு செஞ்சுட்டேன் அதனால சாப்பிட்டேன்னு இருக்கார். பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடி இருக்கார். அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்கார், அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு, இது டப்பா திறந்து கிடக்கு.
போய் திறந்து எப்படி சார் திறந்தீங்க நீங்க டப்பாவே அப்படின்னா, அது என்ன சார் எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல அழுத்தலாம் திறந்துட்டு டப்பா, அது எனக்கு நமக்கு டெக்னிக் வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டேன். இவர் அப்பாடா நிம்மதியா போச்சு. அடுத்தது கணக்காத்தியார் ரூமுக்கு ஓடினார். அங்க போனா அவர் தூங்கவும் இல்லை, டப்பாவும் திறக்கல, மூடியே இருக்கு. ஏ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பர்ல. கணக்காத்தியார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஒன்னும் இல்ல, அசியூம் தி டப்பா இஸ் ஓபன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது, அது இயல்பா அமையிறது, ஆசிரியர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அப்படி அமையிறது. என்னோட படித்தவர்கள் இன்னைக்கு பல பேர், ஒருத்தன் தான் சின்ன வயசுல ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்துல என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன் கும்பகோணத்துல இன்னைக்கு பெரிய டாக்டர், எல்லாருக்கும் ஊசி போட்டுக்கிட்டுறான். அப்படி சின்ன வயசுலயே சுபாவம், அங்க யாராரு எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும். அந்த அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுதே அந்த இது தெரியும். என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒவ்வொரு துறையில் வந்திருக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல், அந்த வக்கீல் வந்து சின்ன சின்ன வயசு அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம். அந்த வக்கீல் சின்ன வயசுல எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில். அவங்க இந்த பையன் இவன் சின்ன வயசுலயே வருங்காலத்தில் பெரிய வக்கீல் ஆகிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணான்னா, அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு, அம்மா சமயக்கட்டில் இருக்கிறாங்க, இவன் பையன் அவன் ரூம்ல இங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒரு பூனை வீல் வீல்னு கத்திக்கிட்டு இருக்கு, அம்மா கதறிக்கிட்டு இருக்கு ஒரு பூனை. உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, டேய் அந்த பூனை பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்திருக்கு அந்த அம்மா, பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரான்னு. ஆமா, இங்கேயும் சில பேர் சில பூனைகள் இருக்கு, அது வாழை யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. பூனை வாழை பிடிச்சிருக்காருன்னு அந்த அம்மா கத்திருக்கு. அப்ப அவன் சொன்னானா, அம்மா நான் வந்து பூனை வாழை பிடிச்சி இழுக்கல, பூனை தான் அது வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குன்றான், நான் ஒன்றும் பூனைக்கு இடைச்சல் பண்ணல, பூனை தான் வாழை எழுத்துக்கிட்டு இருக்கு, நான் அது வாழை எழுக்கலன்றான். ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அம்மாவும் அப்பாவும், பார்த்தா இவன் பூட்ஸு காலால் மிரிச்சுக்கிட்டு இருக்கான், பூனை வாழை எழுத்துக்கிட்டு இருக்கு. அவன் பிற்காலத்தில் பெரிய வக்கீல் ஆகிட்டான். அதாவது ஒரு தான் பேரில் தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசினா பாருங்க. அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கு இப்படி, அது சின்ன வயசில் அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும். சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபாவம் வந்துடும், விஞ்ஞானம். சில பேர் சின்ன வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திட்டு இருப்பான், படி சின்ன ஆரம்பம் இளம் வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். அவங்கெல்லாம் பிற்காலத்தில் சட்டசபைக்கு வரலாம், சட்டசபைக்கு வந்து பெரிய தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு, தானும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. முதல்ல சொன்ன வகையை சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா, எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற நினைப்பு தான் எப்பவும் அவங்களுக்கு இருக்கும். தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி, யார் தடையா இருந்தாலும் சரி, அதை அழிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் பாவ காரியங்களுக்கு தயங்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சலாக அமைஞ்சு விடுறது உண்டு. அதை விளக்கிறதுக்கு ஒரு கதையும் உண்டு. ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தன் இருந்திருக்கான். நிறைய பாவங்களை செஞ்சவன், அதன் காரணமா நரகப்படுகுழியில விழுந்துட்டான். நரகப்படுகுழிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி, ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதில் விழுந்து கிடக்குறாங்க. உள்ள ஏகப்பட்ட சத்தம் எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம். இப்போ விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான். இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்டுது. இந்த கிணத்துக்கு பக்கத்தில் புத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் காதில் இவன் போடுற சத்தம் விழுந்தது. உடனே அந்த கிணத்தடிக்கு போனார், குனிஞ்சு பார்த்தார். சாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனான் இவன். புத்தர் அவனை கொஞ்சம் கவனித்து பார்த்தார். மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கிறாங்கிற விவரம்லாம் அவர் மனக்கண்ணில் தெரிஞ்சது. அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிச்சார். அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார். ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில் மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான். இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார். அவ்வளவுதான், உடனே அவர் கையில் ஒரு சிலந்தி வந்து உட்காந்துதான். அதுகிட்டே இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சுது. அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நீண்டுகிட்டே போச்சான். புத்தர் பார்த்தார்,
இந்த நூலை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார். என்னங்க சொல்றீங்க, இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்தனான். எல்லாம் தாங்கும், அதை பிடிச்சுக்கிட்டு ஏறி வா அப்படின்னார். சந்தேகத்தோடவே அவன் அந்த நூலழைய பிடிச்சி இழுத்து பார்த்தான், ரொம்ப வலுவா இருந்தது, அவனுக்கு ஆச்சரியம். அதை பிடிச்சுக்கிட்டே மெதுவா மேல ஏறி வர ஆரம்பிச்சுட்டான். பாதி தூரம் ஏறி வந்திருப்பான், அப்ப அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம். என்னன்னு குனிஞ்சு பார்க்கறான், கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேல வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கோபம் வந்துட்டது. தன்னுடைய இடுப்புல வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூலழைய அப்படியே வெட்டி விட்டுட்டான். இனிமே நாம மட்டும்தான் மேல ஏறி வந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, மொத்த நூலழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துடுது. அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூலழைக்கு உறுதியை கொடுத்தது. இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூலழைய வலுவிழக்க செஞ்சுட்டுது. அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்போ அவனும் கரையேறி வந்திருப்பான், மற்றவங்களும் சௌக்கியமா வந்து சேர்ந்திருப்பாங்க. அதனால் நாமும் வாழணும், அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவான். ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போனான், மருந்து வாங்கினான், வாங்கி கொண்டாந்து பேசாமல் வச்சுட்டான், சாப்பிடல. அப்புறம் எதுக்காகப்பா போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னா. அவர் கொடுத்த மருந்தை நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாழணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னா. ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு நாலு பேர் வந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம்னாங்க. என்னன்னு கேட்டார். இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியலன்னாங்க. அது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னார் முனிவர். வந்தவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு, ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இதை முனிவர் கவனிச்சார். சரி புறப்படுங்க என்னோடன்னார். எங்கன்னு கேட்டாங்க. இப்போ உங்க நாலு பேரையும் ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போறேன். இந்த உலகத்துல சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க பார்க்க போற அந்த காட்சி நியாயமா அநியாயமா அப்படிங்கறத என்கிட்ட சொல்லணும். நீங்க சரியான பதில் சொன்னா புஷ்பக விமானத்துல தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம். தவறான பதில் சொன்னா இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னார். நாலு பேருக்கும் பயம்தான். இருந்தாலும் முனிவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறாங்க புஷ்பக விமானத்துல. அங்க நடக்கிற ஒரு காட்சியை காட்டுறார் முனிவர். அதோ அங்க பாருங்கன்னார். அந்த விமானத்துல இருந்தபடியே எல்லாரும் கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. அங்க ஒரு தாய் புலி அப்பதான் குட்டி போட்டிருக்கு. குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு எரை தேடி அந்த பக்கமா வருது. அதே நேரம் ஒரு தாய் மான், அதுவும் அப்பதான் குட்டி போட்டிருக்கு. அதுவும் இதே மாதிரி குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு எறை தேடி அந்த பக்கமாக வருது. இப்போ அந்த புலி அந்த மானை அடித்து போட்டுடுது, அதுவும் சாப்பிடுது, குட்டிகளுக்கும் கொடுக்குது. இப்போ அந்த புலி குட்டிகள் முகத்தில் மகிழ்ச்சி, தாயை இழந்த அந்த மான் குட்டிகள் முகத்தில் துக்கம். இப்போ அந்த முனிவர் நாலு பேர்கிட்டையும் கேட்குறார், நீங்கள் இங்கே பார்த்தீங்களே, இதில் எது நியாயம் எது அநியாயம் ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். உங்க பதில் சரியில்லைன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும், சொல்லுங்க பார்க்கலாம்னார். முதல்ல ஒருத்தன் சொன்னா, அந்த புலி செஞ்சது சரிதாங்க, அது பசிக்கு அதுதான் ஆகாரம், தன்னுடைய பசிக்கு தானே இறை தேடிக்கிட்டுது, அதுல என்ன தப்பு, அவ்வளவுதான், அதனால புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னா, அவ்வளவுதான், அந்த விமானம் அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டுது, அதனால அவன் கொடுத்த பதில் சரியில்லை அப்படிங்கறது புரிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது ஆள் சொன்னான், புலி செஞ்சது பாவம், அந்த தாய்மான் என்ன தப்பு பண்ணிச்சு, இப்போ அந்த குட்டிகளுக்கு யார் ஆதரவு, அதனால புலி செஞ்சது அநியாயம் அப்படின்னா, அவ்வளவுதான், அவனையும் கீழே தள்ளி விட்டுடுது அந்த விமானம், இந்த பதிலும் சரியில்லை அப்படின்னு ஆயிட்டுது. இப்போ மூணாவது ஆள் வந்தான். முதல்ல ரெண்டு பேர் கீழே விழுந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான், அதனால அவன் சொன்னான், ரெண்டுமே நியாயம்தாங்க, புலி வந்து எரை தேடினதும் இயற்கை, அதுக்கு மான் வந்து இறையானதும் இயற்கை, அதனால இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னா, அவ்வளவுதான், அவனையும் அந்த விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுது. இப்போ நாலாவது ஆள் வந்தான். முனிவர் கேட்டார், நீயாவது சொல்லுப்பா, இந்த செயலில் எது நியாயம்னார். அவன் தெளிவாக பதில் சொன்னான். அதாவது என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியல அப்படின்னா. அவனை விமானம் கீழே தள்ளல, சௌரியமாக அழைச்சிட்டு போட்டுது. இவனும் பிரயாணம் சௌக்கியமாக பண்ணானா. ஆக இதுதான் சரியான பதில்ங்கிறத முனிவர் உணர்த்தினார்.
இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பண்டிதராலும் பதில் சொல்ல முடியாது. தெரியாதத தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். அதனால தேவையில்லாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்க கூடாது, வாழ்க்கைய குழப்பிக்க கூடாது. வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த காலத்து ஆள் ஒருத்தன் ஒரு பெரியவரை தேடி வந்தான். ஐயா ஒரு சந்தேகம்னா, என்ன உன்னுடைய சந்தேகம்னார். பகுத்தறிவுன்னா என்ன, விதின்னா என்ன அப்படின்னு கேட்டான். இதுக்கு அவரு, இப்ப உன்னுடைய வலது காலை தூக்குன்னார். தூக்கணும். சரி, இப்ப உன்னுடைய வலது காலை கீழே இறக்காம உன்னுடைய இடது காலையும் தூக்குன்னார். தூக்கணும். பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பெரியவர் சொன்னார், உன்னால ஒரு காலை தூக்க முடிஞ்சது, அதுதான் பகுத்தறிவு. ரெண்டு கால்களையும் ஒரே சமயத்துல தூக்குனா அடிபடும் அப்படிங்கிறது தான் விதி அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். இவன் தன்னுடைய விதியை நொந்துகிட்டே இடுப்பை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டானான். ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருந்தது, ரொம்ப பழைய கோயில். உள்ள போறதுக்கே பயமா இருக்கும், எந்த நேரத்துல இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்க போறதில்ல. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமா இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க. அங்கங்க வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊர்ல கோயில்னு ஒன்று இருக்கு, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும், அதனால அங்க வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்துல யாருமே வர்றதில்லை, நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ள நடக்கல, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம், அதனால வெளியில தான் உட்காந்து கூட்டத்தை நடத்தினாங்க. ஏன்னா உள்ள போறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது, எந்த நேரமும் விழுந்துரும் போல இருந்தது. அது வழியா போறவங்க கூட வேகமா அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல நாலு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன நாலு தீர்மானம்னா, முதல் தீர்மானம், இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலா இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது ரெண்டாவது தீர்மானம். மூணாவது தீர்மானம் என்ன தெரியுமா, பழைய கோவிலின் கதவுகள், அதிலிருந்து பிரிச்சு எடுக்கிற செங்கல், இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்துல புது கோவிலையும் கட்ட வேண்டியது. பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நாம கோவிலை கட்டிக்க வேண்டியது. இதுதான் மூணாவது தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோட ஏத்துக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்ப அந்த கமிட்டி நாலாவதா ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதா நிறைவேற்றி விட்டது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்க, இது பழசை இடிக்காத வரையில அதே இடத்துல புதுசா எப்படி கட்ட முடியும்? பல விஷயங்கள்ல நாம நடந்துகிற முறையும் இப்படிதான் இருக்குதான். வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுவோம், அதே நேரத்துல அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையா இருக்கோ அதை விட்டுறதுக்கும் மனசு வராது. ஒரு ரயில் வேகமா போயிட்டு இருக்கு, அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்னுது. அப்போ அதுல ஒரு ஆள் ஏறினார், தலையில ஒரு மூட்டையை வச்சிருந்தார். மூட்டையை தலையில சுமந்துகிட்டே உள்ள வந்தாரு. மூட்டையை தலையில சுமந்துகிட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில இருந்த மூட்டைய கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துகிட்டே வர்றார். எதிரில் உட்காந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்காந்துருக்குறீங்க தலையில மூட்டையை வச்சுக்கிட்டு, மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க பாவம், தலையில இருக்கிற மூட்டையை இறக்கி ரயில்ல வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னார் அவர். இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துகிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான், தரையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். அதனால ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை. அதே மாதிரி தான் நம்ம மனமும், இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமா சுமந்துகிட்டு இருக்கிறோம். இத கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ற நாம மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம்,
பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாம வாழலாம். இந்த வெளி உலகத்துல நாம நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள் வெளியில ஆன்மீக வாழ்க்கையில பாரம் இல்லாம இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல ஓடணும், மிதக்கணும். பயணம் சுகமா இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான். குருவே, நீங்கள் வந்து என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்ப மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால வந்து இப்ப என்ன செய்ய சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்து நின்னான். உடனே அந்த குரு பக்கத்துல இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில அடிச்சு போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதுல நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது கடினம் தான். ஆனாலும் மனிதன் வந்து அதுல உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா, இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துகிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயில்ல வந்து உட்கார்ந்தான். கூட தலையில இருந்தது கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமா சுமந்துகிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான் கூடைய தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாம சொல்லியிருப்பான். இப்ப என்ன, நேரில் வந்தா பாத்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இல்ல, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னாரு இவர். அது எப்படின்னார் அவர், அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்ப இந்த கூடைக்குள்ளதான் உட்காந்துருக்கிறான் அப்படின்னார் இவர். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அழகான அரண்மனையில அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகா ஒரு மாளிகைய அந்த ஊர்லயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடிச்சதுல அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துடுறியா, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பா கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பாத்துங்களேன், சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாளிகை தீப்பெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதியே என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய மகன் அங்கே ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன், கவலைப்படாதீங்க. இதை விட அழகான மாளிகையை நாம புதுசாக கட்டிக்கலாம்னா. இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுத்தி நின்ன எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தான். இந்த சமயத்துல அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனா வித்தது பேச்சு அளவுல தான். இனிமேதான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்க கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும், அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி ஆயிட்டுதுன்னா. இப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தாவன் சிரிப்பை நிறுத்தினான், மறுபடியும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டான். இது ஒரு சம்பவம். இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது, அது தன்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிரிப்பு வந்தது, மறுபடியும் அது தன்னுடையது தான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை. எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை. இன்னைக்கு 104 வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரம் என்ன நடந்தது, 104 வருஷத்துக்கு முன்னாடி போடுவோம், இதே தேதி, இதே மாசம், இதே நாள், என்ன இந்த நேரம் இவர் விவேகானந்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தரையில ஒரு விரிச்ச படுக்கையில படுத்திருக்கிறார். ஒரு சீடர் அவர் தலைக்கு விசிறியால விசிறிக்கிட்டு இருக்கிறார். அதாவது அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள். அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, காலையில விடிய காலம் எழுந்திருச்சு அந்த பூஜை அறைக்குள்ள போனாராம். தன்னுடைய பூஜை அறைக்குள்ள போய் கதவு ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டார். 3 மணி நேரம் தியானத்துல இருந்திருக்கிறார். தியானத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில ஒரு வாக்கிங்,
ஒரு கொஞ்ச தூரம் அப்படியே தோட்டத்தில் உலாவி விட்டு வந்திருக்கிறாரு. வழக்கமாக வந்து அவர் எப்போதும் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்றதான் அந்த பூஜை அறையில் எப்போதும். அன்னைக்குன்னு பார்த்து அந்த ராமகிருஷ்ணருடைய சீடர்கள் தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த சீடர்களோடு சேர்ந்து சாப்பிட்ருக்கிறார் அன்னைக்கு காலையில். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு அன்னைக்கு. அதுக்கு பிறகு மத்தியானம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த வடமொழி பிரம்மச்சாரிகளுக்கு வந்து வடமொழியில் இலக்கண பாடம் நடத்தியிருக்கிறார் மத்தியானம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அதெல்லாம் ஒழுங்காக நடந்திருக்குது. அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜைக்கு மணி அடிச்சிருக்கிறாங்க. மணி அடித்த உடனே கிடுகிடுன்னு உள்ளே போயிருக்கிறார். போய் அங்கே தியானம் 1 மணி நேரம் தியானம் பண்ணியிருக்கிறார். தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஏதோ அந்த தரையில் விரிச்ச விரிப்பில் படுத்துருக்கிறார். படுத்துட்டு ஒரு சீடரை கூப்பிட்டு ஒரு விசிறி மட்டன் தான் கொண்டு விட்டுவா அப்படின்னு கொண்டுட்டு வந்தார். தலைப்பக்கம் விசிறுன்னு இருக்கார். படுத்ததும் தலைப்பக்கம் விசிறிக்கிட்டு இருக்கிறார். அந்த சீடர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்னன்னு. இவர் அவர் பாட்டுக்கு சுகமாக படுத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் லேசாக அந்த கை மட்டும் லேசாக அப்படி நடுங்கினது மாதிரி தெரிஞ்சுதான். அடுத்தது ஒரு 2 தடவை மூச்சை நல்லா இழுத்து விட்டது மாதிரி தெரிஞ்சிருக்குது. அவ்வளவுதான், அந்த ஆன்மா பிரிஞ்சுட்டுது. இதுதான் அங்கே நடந்ததுன்னு சொல்லி ஒரு சம்பவம் அந்த மடத்தில் கேள்விப்பட்டேன். ஆனால் இது அப்போ வந்து அவருக்கு வயசு 35 வயசு 5 மாதம் 24 நாளாம். சரியாக சொல்லப்போனால் 39 வயசு 5 மாதம் 24 நாள் அன்னைக்கு. அந்த இறந்த நேரம் வந்து 9 மணின்னு நான் அங்கே கேள்விப்பட்டேன். அப்புறம் சார் சொன்னார் அது 8 மணி அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே சொன்னார். அது இப்படி இந்த வரலாற்று குறிப்புகளில் சில நேர குறிப்பு எது சரி எது தவறுங்கிறது நமக்கு தெரியல. இது கேள்விப்பட்டது அந்த கடைசி நாள் அவருடைய வாழ்க்கை அப்படி தான் முடிஞ்சது அப்படிங்கிறது தான் நான் பார்த்துட்டு வந்தது. அப்படி சொல்லுவாங்க அவர் சொன்னது மாதிரி, அவங்க சொன்னது மாதிரி அந்த ஆன்மீகம்ங்கிறது வெறுமனை ஏதோ அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிற விஷயம் இல்லை, அதை வீதிக்கு கொண்டு வந்து மக்கள் தொண்டு தான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறத கொண்டு வந்தவர் அவர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆன்மீகம் இல்லைன்னா ஆன்மீகம்ங்கிறது ஏதோ கோயிலுக்குள்ளே இருக்கிற சமாச்சாரம். அவர் சொல்கிறார், அதாவது கோயிலில் இருக்கிற சிலையில் வந்து கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். கோயிலுடைய சிலையிலே கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். மக்கள் தொண்டில் வந்து கடவுளை பார்க்கிறவன் அந்த பக்தியின் சிகரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது. நீ வெறுமனை சிலையை பார்த்துக்கிட்டு இருக்காதேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? அது முதல் தடவையாக விவேகானந்தர் தான் சொல்கிறார். அதாவது ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை. அதுதான் அவருடைய கருத்து. ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆன்மீகம்ங்கிறது என்னங்கிறத நம்ம ஏதோ சாமி கும்பிடுறது தான் ஆன்மீகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை, நீ சேவை செய்கிறது தான் ஆன்மீகம்னு சொல்லி சரியான திசையை காட்டினவர் அவர். இது அந்த கட்டத்தில் தான் அது நடந்திருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சது செப்டம்பர் 11. அது என்னன்னா அமெரிக்கா வந்து அந்த செப்டம்பர் 11 மறக்கவே முடியாது. விவேகானந்தர் பேசினதும் செப்டம்பர் 11, இந்த வர்த்தக கோபுரம் விமானம் இடித்ததும் செப்டம்பர் 11. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழித்து இது நடந்த ஒரு அதிர்ச்சி. இது ஒரு துன்ப அதிர்ச்சி, அது ஒரு இன்ப அதிர்ச்சி. அன்னைக்கு விவேகானந்தர் பேசினது, விவேகானந்தர் போனப்போ அங்கே போகிறப்போ கூட அவர் முடிவு பண்ணலை திடீர்னு. அதாவது வெளிநாட்டில் சர்வமத மகாசபை கூட்டம் நடக்குது சிக்காகோவில், அதுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம். போகலாம்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்ன சந்தேகம்னா, இந்த நான் போகிறேன்னு என் மனசு நினைக்கிது, இது வந்து என்னுடைய எண்ணமா அந்தராத்மாவினுடைய எண்ணமா, இது கடவுளுடைய சித்தமா இல்லை என்னுடைய ஆசையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியலையா. இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஆசை வந்ததுன்னா இது இப்போ இது நம்ம ஆசையா கடவுளுடைய சித்தமா இது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏதோ அவருக்கு வந்து இந்த வெளிநாடு போகணுங்கிற எண்ணமே இது நானாக நினைக்கிறேனா இல்லை ஆண்டவன் வந்து நினைக்க வைக்கிறானா அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் தான் கொஞ்ச நாள் இருந்துருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த குழப்பத்திலே ஒரு நாள் கனவு கண்டாரா, கனவில் குருதேவர் ராமகிருஷ்ணர் கடலில் போய் இறங்கிறது மாதிரி தெரிஞ்சிருக்கு. கரையிலேருந்து கடலில் போய் இறங்கி அங்கே போய் நின்றுக்கிட்டு வான்னு கூப்பிட்டாரா அவரை. இவர் உடனே இறங்கி போனதும் அவர் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறது மாதிரி ஒரு கனவு. கடல் கடந்து போறதுக்கு ஏதோ குருதேவருடைய ஆசி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். இந்த காலத்திலயும் ஒருத்தன் அது மாதிரி குடை செருப்போட குதிரையில போய்கிட்டு இருந்தான். எதிரில் நடந்து வந்தவன், ஐயா உங்க குடையை எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான்.
உடனே அவன் குதிரையிலிருந்து கீழே குதிச்சு அவனை சாட்டையால் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தர் அந்த வழியா வந்தவர் இதை பார்த்தார். ஏன்பா, அவன் கேட்டான், உன்னால முடியல என்ன இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதானே, அதுக்காக ஏன் இப்படி அவனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டார். உங்களுக்கு விவரம் புரியாது சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு, கேட்டதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரையே என்னோடது, அவன் திருடிக்கிட்டு போறான் அப்படின்னு என் பேரில் புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சார் அப்படின்னா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கேட்டார் அவரு. ஏற்கனவே அது மாதிரி ஒருத்தன் பேரில் புகார் கொடுத்துட்டு தான் இந்த குதிரையை நான் தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. ஒரு காட்டுல ஒரு நரி இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியில வந்தது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தது. அப்பதான் அது தன்னோட நிழலை கவனிச்சு பார்த்தது. பார்த்தா அது ரொம்ப நீளமா பெருசா இருக்குது. காலை நேரத்தில் நிழல் அப்படித்தானே இருக்கும். ஆனா அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல. தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஆஹா, நாம இவ்வளவு பெருசாவா இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சது. எங்க கிடைக்கும்னு கிடைக்கவே இல்லை. மத்தியானம் 12 மணி ஆயிட்டுது. பசியோடு அலையுது. இப்ப தன்னோட நிழலை பார்த்தது அது. மத்தியான நிழல் எப்படி இருக்கும், அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சது. உடனே அந்த நரி என்ன நினைச்சுக்கிட்டு தான் தெரியுமா, காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழைச்சி போட்டுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது. அது இன்னமும் குறுகி போய் காலடியிலேயே வந்துட்டுது. அதுக்கு பயமா போயிடுது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இறந்துருவோம் போல இருக்க, இப்ப என்ன செய்யறது, இந்த சமயத்துல ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும், அதை வந்து நம்ம காலை ஆகாரமா நினைச்சு சாப்பிட்டுள்ளாமே அப்படின்னு நினைச்சுதான். நம்முடைய நிழல் கூட நம்மள மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. மனிதனுக்கு ஏற்படுகிற தன் முனைப்பு இருக்கு பாருங்க, ஈகோ, அது கூட ஒரு நிழல் மாதிரி தானா. அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதனால ஏதும் பிரச்சனை வராதான். தன் முனைப்பை வந்து நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு காரியத்தை வெற்றிகரமா நல்ல விதமா செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ள உண்டாகுது. இது இயற்கையானது, அதனால இது மேல பற்று வைக்கப்படாது. அப்படி வைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த தற்பெருமை ஒரு நிரந்தர விருந்தாளியா நம்ம கிட்ட தங்கிக்கும். நம்ம நிழல் எப்படின்னு பாருங்க, நாம நடக்கும் பொழுது நம்ம பின்னாடியே வரும். தன் முனைப்பையும் அப்படியே நினைச்சுக்கோங்க. நிழல் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையையும் உண்டாக்குறது இல்லை. ஆனா அந்த நிழலை கண்டே நாம பயப்பட ஆரம்பிச்சுட்டா நாம எதுலேயும் வெற்றி காண முடியாது. நிழலோட சண்டை போடக்கூடாது. அது மாதிரி தன் முனைப்போடவும் நாம வந்து சண்டை போட வேண்டியதில்லை. இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா, அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி. நாம வந்து நிழல் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற தன் முனைப்பு ஒரு நிழல். நம்ம நிழலையும் நமக்கு சமமா பாக்குறோம் பாருங்க, அங்கதான் சிக்கலே ஆரம்பம். இப்போ நாம நடந்து போயிட்டு இருக்கிறோம், நம்ம நிழல் வந்து தரையில விழுது. யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேல காலை வச்சு நடந்து போறார். உடனே அவர்கிட்ட சண்டைக்கு அப்புறம், ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு. நமக்கு தெரியும் அது நிழல் தாங்கிறது. அவர் உங்க மேல நடக்கல, உங்களுடைய நிழல் மேலதான் நடக்கிறார். அது மாதிரி உங்க தன் முனைப்பின் மேல யாராவது நடந்தா உங்களை அவமானப்படுத்துறதா நினைக்கிறீங்க. காரணம், நாமளும் நம்ம தன் முனைப்பும் ஒண்ணுங்கிற நினைப்பு தான் காரணம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நிழல் மேல நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறது இல்லை. தன் முனைப்பை வேண்டாத ஒன்னாவும் பார்க்க வேண்டியதில்லை. அது வந்து இயற்கை. நிழலை வந்து உங்க முன்னாடி வைக்க வேணாம், அது உங்க பின்னாடியே இருக்கட்டும். நிழலின் நிழலாகி விடாதீர்கள், நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இதுதான் சான்றோர் சிந்தனை.